புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது பரிகார பலன்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்பருட்சாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நேர்களே, ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டு இருக்கு. 9940431377 மற்றொரு எண் 9952991818. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். சார், இப்போ நிறைய கேள்விகள் மக்களிடையே இருக்கு. அதாவது இந்த சனிப்பயிற்சியை பற்றி, சனிப்பயிற்சி அப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சியில் 7.5 சனி எந்தெந்த ராசிகளுக்கு வருது, அதுக்கான பரிகாரங்கள்லாம் என்னன்னு சொல்லுங்கள். பொதுவாக வரக்கூடிய சனிப்பயிற்சி 2020 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி வாக்கிய கணிதப்படி சனிப்பயிற்சி ஆகிறதா இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது விருச்சிக ராசிக்கு இருக்கிற சனி, அதாவது சுத்தமாகவே அந்த 7.5 சனிங்கிறது அந்த இது இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. பொதுவாக தனுசு ராசிக்கு பாத சனியாக, தனுசு ராசிக்கு இப்போ ஜென்ம சனி இருந்துகிட்ருக்குது, அடுத்து வந்து இந்த சனி பயிற்சியில் வந்து தனுசு ராசிக்கு பாத சனி ஆயிடுது. அதே மாதிரி மகர ராசிக்கு ஜென்ம சனி ஆயிடுது. அதே மாதிரி கும்ப ராசிக்கு 7.5 சனி, அதாவது விரைய சனி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இந்த மூன்று ராசிகளுக்குமே சனி இருந்துகிட்டு கணக்கு வந்துடுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி வர்ற மாதிரி கணக்காயிருது. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துகிட்ருக்கும் இந்த சனி பயிற்சியில். இந்த சனிப்பயிற்சியில் வந்து இந்த மாதிரியான வந்து அமைப்பு வரும்பொழுது அதை தற்காத்துக்கிறது எப்படி அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, பொதுவாக வந்து நம்ம வந்து விரதம் இருக்கிறது, பொதுவாகவே வந்து சனி பகவானை வந்து வழிபாடு வச்சுக்கிறது, பொதுவாகவே அதாவது ஆக்ரோஷமான தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிறது, ஆண் தெய்வ வழிபாடு அதிகமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக எந்த சன்னிதானத்துக்கு போனாலும் அந்த சன்னிதானத்தில் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிப்பதன் மூலமாக, அதே சமயம் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் அடுத்தவங்களுடைய பாதத்தில் நம்ம பாதம் படக்கூடாது. நிறைய பேர் சொல்லியிருக்கோம் சாஸ்திரத்தின் ரீதியாக, அதை வந்து நிறைய பேர் நம்ம வந்து சரியான வகையில் வந்து கடைபிடிக்க முடியறதில்லை. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உங்களுடைய பெருவிரல் அடுத்தவங்களுடைய அந்த குதிங்கால் வந்து படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சார், இப்போ சனி பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க, சனி பாதிப்புன்னா என்ன, அதுக்கான பரிகாரங்கள்லாம் என்ன சார்? எந்த ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் வந்து கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறாரோ, அல்லது எந்த ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் பகை வீட்டில் இருக்காரோ, அல்லது எந்த ஒரு ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாங்களோ, அல்லது எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் நீச்சம் பெற்றிருக்காங்களோ, இந்த மாதிரியான ஜாதகங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய பாதிப்பு இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இவங்க நல்லது செஞ்சால் கூட கெடுதல் வர மாதிரி இருக்கும், இவங்க நல்லது நினைச்சாலும் அது கெடுதலாக வர மாதிரி இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கும் போது தடையாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் இது ஜாதக ரீதியாக பொதுவாக வருகிற 7.5 சனியை பற்றி நிறைய பேர் பயப்படுறோம். எனக்கு சனி வரப்போகுது, 7.5 சனி வரப்போகுது, விரைய சனி வரப்போகுது, ஜென்ம சனி வரப்போகுது, பாத சனி வரப்போகுது, அவங்கவுங்களாக பயந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எத்தனையோ பேர் 7.5 சனி வரக்கூடிய காலங்கள்லையோ அஷ்டம சனி வரக்கூடிய காலங்களில் தான் மிகப்பெரிய ஒரு ஆதாயங்களையும் மிகப்பெரிய பிரபல்யங்களையும் மிகப்பெரிய பண வரவுகளையும் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட வேண்டாம். இன்றைக்கி வந்து கிரிக்கெட் விளையாட்டாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, திரைத்துறையாக இருந்தாலும் சரி, சாதாரண வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு விடுதிகளில் வந்து மிகப்பெரிய பெயர் எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லோருமே உலகத்தில் வந்து சாதனை செஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி வரக்கூடிய காலத்தில் தான் அந்த சாதனை வந்து நிலைக்கப்பட்டிருக்குது. அப்போ செய்யக்கூடிய அந்த சாதனை தான் தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து வந்திருக்குது. மூன்று தலைமுறைக்கு அழிக்க முடியாத சொத்து சேர்க்கிறது, மூன்று தலைமுறைகளுக்கு அழிக்க முடியாத அந்த ஒரு பெருமையான பிரபலையும் அமைகிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற திசா காலங்களில் கிடைக்கிறத விட சனி பகவானுடைய இந்த 7.5 சனி அந்தரங்களில் தான் வந்து அதிக அதிகமாக கிடைக்குதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. நம்ம நிறைய பேர் பயந்துக்கிறோம், சனி வராதுக்கு முதலே சனி வந்துருச்சு, சனி நமக்கு 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சனி அப்படிங்கிறது ஒருமையில நான் சொன்ன வார்த்தையை வந்து சனி பகவான் அப்படிங்கிற ஒரு மரியாதையோடு பேசிகிட்டு இருந்தாலே சனி பகவான் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்ங்கிறது சாஸ்திர விதி. அதனால் 7.5 சனி வருது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். 7.5 சனி யாருக்கு வந்தாலும் உலக அனுபவங்களை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அதாவது 7.5 சனி வரும்பொழுது தான் அதாவது தன்னுடைய பெத்த தாயை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். என்ன என்னதான் தாயாராக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு தானே. அப்படி இருக்கும்பொழுது அதாவது பெத்த தாயாராக இருந்தாலும், பெத்த தகப்பனாக இருந்தாலும், கட்டண மனைவியாக இருந்தாலும், வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும், இருக்கிற உறவுகளாக இருந்தாலும் சரி, பழைய நட்புகளாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையுமே வந்து உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம், ஞானோதயத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த 7.5 சனி காலம் தான். அப்படி இருக்கும்பொழுது அந்த
ஏழரை சனி காலத்துல உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இருந்தார் அப்படினா கண்டிப்பாக அதே ஏழரை சனி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உணர வச்சதுக்கு அப்புறம் உங்களை உயர்த்தி காட்டுது அப்படிங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம். அதாவது இருக்கிற 9 கிரகங்கள்ல வந்து சனி பகவான் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழி எடுத்துக்கிட்டாலே போதுங்க. அதாவது சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சார்னா மற்ற எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல வந்து மற்ற கிரகத்தால எந்த யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தை நீங்கள் பூரணமா அனுபவிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போகாம இருக்கணும். நம்ம சொல்லுவோம் ராஜயோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, கஜகேசரி யோகம் இருக்குது, காலசர்ப்ப யோகம் இருக்குது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீச்சமக ராஜயோகம் இருக்குன்னு இத்தனை யோகத்தை சொல்லலாம். இத்தனை யோகமும் ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்ல முடியுமே தவிர்த்து அந்த யோகத்தை வந்து நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போகாம இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம வந்து தட்டுப்படாம எடுத்துக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது 30 வருஷத்துக்கு ஒரு முறை எந்த ராசியா இருந்தாலும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, எவ்வளவு ஆள் பலம் இருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகார பலம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரார்த்தனை பண்ணாலும் சரி, என்னதான் கொட்டி கொட்டி நீங்க காணிக்க போட்டாலும் சரி, 30 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் வந்து உங்க வாழ்க்கையில் எட்டி பார்ப்பார். அந்த வரக்கூடிய சனி பகவானை யாராலும் தடுக்க முடியாதுங்க. எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் 27 வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது 30 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய நீதிவானாக வர்றாரு. இருக்கிற நவகிரகங்களிலேயே நீதிவான் அப்படிங்கிற பட்டம் சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. இருக்கிற கிரகங்களிலேயே ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு தான் இருந்துகிட்டு இருக்குது. யாராக இருந்தாலும் உலகத்தில் வந்து சாதாரணமாக இருந்தாலும் சரி, பெரியாளாக இருந்தாலும் சரி, அதிகாரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்களை தட்டி கேட்கக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது. சாதாரணமாக குப்பையில் உள்ள ஒரு மனசாலை கோபுரத்துக்கு ஏற்றக்கூடிய பெரும் தகுதி சனீஸ்வர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பு. அதே மாதிரி கோபுரத்தில் உள்ளவர் வந்து குப்பையில் வந்து ஒரே நாளில் வந்து குப்பைக்கு கொண்டு வரக்கூடிய தகுதியும் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது. ஒரு மனசாலுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒருத்தருக்கு ஆள் பலம் இருக்கலாம், அதே மாதிரி அதிகார பலம் இருக்கலாம், அரசியல் பலம் இருக்கலாம், பண பலம் இருக்கலாம், ஆனால் ஆயுள் பலம் அப்படிங்கிற தீர்க்க ஆயுசு வேணும் இல்லையா, அது யாராலும் கொடுக்க முடியாது. ஆயுள் காரகன் என்று சொல்லப்படுகிற சனீஸ்வர பகவானால் மட்டும்தான் அந்த ஆயுள் காலத்தை ஆயுள் பலத்தை கொடுக்க முடியுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஒருவர் இரும்பு தொழில் செய்கிறாருன்னு வைங்களே, இல்லை ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறாருன்னு வைங்களே, பூமிக்கடியில் போர்வெல் போடுற தொழில் செய்கிறாருன்னு வைங்களே, கனரக வாகனத்தை ஓட்டக்கூடிய தொழில் செய்கிறாருன்னு வைங்களே, இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பூமிக்கடியில் கண்ணுக்கு தெரியாத தண்ணீரை எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு சனீஸ்வர பகவானுக்கு மிகப்பெரிய சிறப்பு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களையும் அந்த மாதிரியான சாஸ்திரங்களையும் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஆழமாக கொடுக்கக்கூடியது இந்த சனீஸ்வர பகவான் தான். அதனால வந்து ஏன் நாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு தான் அதிகமாக வந்துட்டு இருக்கும். நம்முடைய இந்திய திருநாட்டுக்கு சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு விதண்டாவாதங்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு மதங்கள் இத்தனைக்கு மத்தியில் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளையும் நமக்கு கொடுத்துருக்குங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம். அதனால இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலேயோ அல்லது வந்து வாழ்க்கையில் வந்து ஏழரை சனி வருது அப்படிங்கிறதுக்காகவோ நீங்கள் பயந்துட வேண்டாங்க. ஏழரை சனி வரும்பொழுது உலக அனுபவங்கள் கிடைக்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே ஏழரை சனி உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒய்யாரமாக மிகப்பெரிய உயரத்தில் உட்கார வச்சு பார்க்கக்கூடியதும் இந்த சனி பகவான் தான். சனி பகவான் வந்து ஒருவருக்கு சொத்து கொடுத்தாலோ, சனி பகவான் வந்து ஒருவருக்கு வந்து ஒரு ஆடம்பரத்தை கொடுத்தாலோ, சனி பகவான் வந்து ஒருவருக்கு ஒரு தொழில் கொடுத்தாலோ, அந்த தொழில் வந்து 3 தலைமுறைக்கு அளிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இருந்துட்டு இருக்கும். சனி பகவான் திசை வரும்பொழுதோ, சனி பகவானுடைய ஏழரை சனி காலம் வரும்பொழுதோ நீங்க ஒரு சொத்து வாங்கினீங்கன்னா அந்த சொத்து அடமானத்துக்கு போகாத ஆழமான ஒரு அருகதையை இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்கிறாங்கிற விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இப்போ 30 வருடங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பா சனி எட்டி பார்க்கும் ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஜென்ம சனி, பாத சனி, இந்த மாதிரி நிறைய சனியோட பெயர்கள்லாம் நீங்க சொன்னீங்க. எப்பப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் வரும், எவ்வளவு நாட்கள் இருக்கும், அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? அதாவது ஏழரை சனி அப்படிங்கிற அந்த 7.5 வருஷ காலத்தை தான் வந்து 3 பிரிவாக பிரித்து 3, 2, 7.5 அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்குது. இதில் 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 வருஷமாக ஒருவருக்கு கஷ்டம் அப்படிங்கும் பொழுது ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாருன்னு வைங்களே, 7.5 வருஷமாக உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறத விட அவருடைய மனசு வந்து ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 2.5 வருஷத்துக்கு வந்து விரைய சனி வருது. அந்த விரைய சனி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சுமாராக இருக்குங்கிற விஷயத்தை ஒரு ஆறுதலாக சொல்லக்கூடிய அமைப்பு தான் சாஸ்திர விதி. இப்போ வரக்கூடிய டிசம்பர் 26 அது 2020 டிசம்பர் 26 வந்து சனி பயிற்சி ஆகிறாரு வாக்கிய பஞ்சாகப்படி. அப்போ அப்படி எடுக்கும்பொழுது அந்த சனி பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சனி வந்து அதாவது 7.5 சனி ஆரம்பிக்குது. அப்போ 7.5 வருஷமாக கும்பராசிக்கு வந்து நல்லது நடக்காதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட வேண்டாம். 7.5 அவர் வந்து ஒரு 30 வயசில் இருக்காருன்னு வைங்களே, அடுத்து 7.5 வருஷத்துக்கு எந்த காரியம் பண்ணக்கூடாது அப்படின்னா திருமணம் பண்ணக்கூடாதான், அப்போ 37 வயசுக்கு அப்புறம் திருமணம் பண்ண முடியுமாங்கிற விஷயம் வந்துட்டு இருக்கும், புத்திர பாக்கியத்துக்கு வந்து தடை ஏற்பட்டு இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அதனால் அப்படி இல்லாமல் வந்து இந்த முதல் வந்து 7.5 சனின்னு ஆரம்பிக்கும் பொழுது முதல் 2.5 வருஷம் வந்து எந்த ராசியாக இருந்தாலும் அது வந்து விரயச்சனி, நிறைய விரயங்களை கொடுப்பாரு.
விரயம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றேங்க. சனி பகவான் விரயச்சனியாக வரும்பொழுது ஏழரைச்சனியாக ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆரம்ப காலத்தில் வந்து முதல் 2.5 வருஷம் விரயச்சனியாக இருந்தால் கூட அது விரயமாக எடுத்துக்க முடியாது. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி விரயம் ஏற்படும். சுப விரயமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு வீடு வாங்கினாலும் விரயம் தான், அது சுப விரயம் வந்துட்டு இருக்கும். ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு பூமி வாங்குறது, ஒரு தோட்டம் வாங்குறது, ஒரு பெரிய கட்டடம் கட்டுறது, நிறைய நகநட்டுகள் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே விரயமாக இருந்தால் கூட அது சுப விரயம், உங்களுக்கான விரயம் தான், அது விரயம் எடுத்துக்க முடியாது. இப்படி இருந்தால் விரயம் தானே, அதாவது இங்கிருந்து காசு எடுத்தாலும் ஒரு பொருள் வாங்குறோம், அந்த காசு விரயமாகனு கணக்காக இருந்தால் கூட அது சுப விரயமாக இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு தங்கத்துக்கு வந்து இந்த விலை கொடுத்து வாங்கினா நாளைக்கு அதே தங்கம் அதே விலைக்கு போகுது, அது நன்மையான விரயமாக தான் இருந்துட்டு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிறத பொறுத்து அந்த விரயம் மாறுபடும், சுப விரயமா அபவிரயமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஏழரைச்சனியில் முதல் 2.5 வருஷம் வந்து விரயச்சனியாக இருந்தால் கூட அடுத்து 2.5 வருஷம் ஜென்மச்சனி, இந்த ஜென்மச்சனி காலத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அன்பே கண்ணே ஆறுயிரே பட்டே பூவேன்னு சொல்ல முடியாத வார்த்தையில் வந்து தத்துவமாக சொல்லி மனைவி கிட்ட பேசக்கூடிய, பெண்கள்கிட்ட பேசக்கூடிய ஆண்கள் கூட இந்த ஜென்மச்சனி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கிரகமேன்னு பேசக்கூடிய அளவுக்கு, உதாசீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு, பெண்மையை உண்மையாக மதிக்க முடியாத, உங்களுடைய கள்ளமான உண்மையான உங்கள் மனசை தெரியக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த ஜென்மச்சனி நிச்சயமாக கொடுக்கும். எத்தனையோ குடும்பத்தில் வந்து பாருங்களேன், நாங்கள் திருமணமாகி 25 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு சண்டை இல்லாமல் நல்லா இருந்துகிட்டு இருந்தோம், இப்போ என்னென்னே தெரியல, வீட்டுக்கு வந்தாலே அவர் கோவப்படுறாரு, அவர் வந்து தேவையில்லாமல் சத்தம் போடுறாரு, நான் எது சொன்னாலும் பிடிக்க மாட்டேங்குது, முதல்ல எது சொன்னாலும் கேட்பார், இப்போ எது சொன்னாலும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அந்த டைமில் வந்து ஏழரைச்சனி ஆரம்பிக்குன்னு அர்த்தம், அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த ஏழரைச்சனி ஜென்மத்துக்கு வரும்பொழுது தேவையில்லாத குழப்பம் கொடுத்துட்ருக்கிறது, தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துட்ருக்கிறது, நல்ல நட்பாக இருப்பார். அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது இருந்து நாங்கள் 50 வயசு வரைக்கும் நட்பாக இருந்துட்டுருக்கிறோங்க, எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை அப்படிம்பாங்க. ஆனால் ஏழரைச்சனி வரும்பொழுது ஜென்மச்சனி வரும்பொழுது அவரை கூட சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஜென்மச்சனி எப்போ 2.5 வருஷம், அப்போ முதல்ல விரயச்சனி 2.5 வருஷம், அடுத்த ஜென்மச்சனி 2.5 வருஷம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாதசனின்னு சொல்லுவாங்க. பாதசனி அப்படின்னா இந்த 5 வருஷமாக வந்து சனி பகவான் இருந்தார், அடுத்த கடைசியில் 2.5 வருஷம் தான், அது வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மேக்கோப்பாக சாஸ்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, அதாவது சனி பகவான் வந்து முத முதன்னு வரும்போது பயமாக தான் இருக்கும், வந்து 2.5 வருஷம் ஆனதுக்கப்புறம் ஓரளவு நம்ம வந்து இதாகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த 2.5 வருஷம் ஜென்மஜனியாக இருக்கும்பொழுது நம்ம வந்து இன்னும் கஷ்டப்படும் பொழுது நம்ம தயாராகிருவோம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற என்ன வந்துடும் யாராக இருந்தாலுமே. அதை வந்து ஒருவர் வந்து தேவையில்லாத விஷயத்தில் இறங்கினாலோ தேவையில்லாத புது விஷயத்தில் இறங்கும் போது முதல்ல பயமாக இருக்கும். ஏன், மழை கூட வந்து பேஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம வெளியில் வந்து முதல் முதல் தலை காட்டுறதுக்கு நம்ம வந்து கூணி குறுகுவோம், அல்லது மழை நமக்கு மேலே தண்ணீர் படுது அப்படின்னு உதர்ந்துட்டு இருக்கும். கொஞ்சம் நினச்சிட்டோம் வைங்களே, அது எவ்வளோ பெரிய அடமலையாக இருந்தாலும் நம்ம அசால்ட்டாக போயிட்டு இருப்போம், பொறுமையில் எரும மாதிரி. அந்த மாதிரி வந்து சனீஸ்வர பகவான் முதல்ல வரும்பொழுது 2.5 வருஷத்துக்கு நமக்கு வந்து ஒரு தடை, ஒரு தயக்கம், ஒரு தடை, மனசுக்குள்ளே வந்து ஒரு பயமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்த 2.5 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இந்த 5 வருஷமாக தொடர்ந்து அதே மாதிரி பழகிக்கிறோம் இல்லைங்க, தூங்கிட்டே இருக்கிறவங்க தூங்கிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டே இருக்கணும், நல்ல வேலை செய்யறவங்கள பாருங்களேன், அன்றைக்கி வந்து வேலை இல்லாமல் நம்ம தூங்கிச்சோம்னா தூங்க மாட்டாங்க, அவங்க அவங்க பயமாக இருக்கும், இன்னும் எந்த வேலையும் இல்லாமல் சும்மா படுத்திருக்கோமே அப்படின்னா அவங்களுக்கு தூங்க வராது, சும்மா இருக்க முடியாது. அந்த மாதிரி 5 வருஷமாக கஷ்டப்பட்டவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் வந்து கஷ்டம் இல்லாமல் இருந்தால் அவங்க அதே பயமாயிடும். அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய மனோபக்குவம் அவங்களுக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் அந்த பாதசனி வரும்பொழுது நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஜோசியத்தை போய் பார்த்து ஜோசியாரர் வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நீங்களே ஆறுதலையும் ஒரு ஆதாயத்தையும் ஒரு தைரியத்தையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துடுது. அப்போ இந்த 5 வருஷம் கழிச்சு கடைசியில் வரக்கூடிய சனி தான் பாதசனி. இந்த 7.5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஏழரைச்சனி வந்தால் பாதிப்பு பாதிப்புன்னு யாரெல்லாம் பயப்படுறீங்களோ அவங்களுக்கு சொல்லக்கூடியது. ஏழரைச்சனி வந்தால் எந்த அளவுக்கு பாதிப்புன்னு நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அதை விட அதிகபட்ச அளவுக்கு உங்களுக்கு பண வரவை கொடுப்பாருங்க ஏழரைச்சனி முடிஞ்சதுக்கப்புறம். எந்த ஒரு ராசியாக இருந்தாலும், எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும், அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தாலும் ஏழரைச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஓரளவு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனிபகவனுடைய அனுகிரகம் வந்துட்டு இருக்கும். அது வந்து சுபகிரகத்தை மீறி அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏழரைச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் 2.5 வருஷத்துக்கு சனி பகவானுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 இடத்துக்கு வர்றாரு. ஏழரைச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 11 இடத்துல உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிப்படி 11 இடத்துல இருப்பார் சனி பகவான். அப்போ உப ஜெய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்பொழுது உதவி பதவி லாபம் க்ஷேமம் ஜெயம் எல்லா விஷயமான எதை தொட்டாலும் தோண்டு பொண்ணாமல் சொல்லுவாங்க இல்லையா, தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து கைப்பட்டதெல்லாம் விளங்கும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மிகப்பெரிய பிரபலியங்களை வந்து இந்த ஏழரைச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குது. ஒரு சின்ன விஷயம், ஏழரைச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ராசியாக இருந்தாலும் லாபம் கிடைக்குதுன்னு சொன்ன விஷயத்தில் வந்து உங்களுடைய ராசி அதிபதி நீச்சம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு ஜாதகத்தில் யோகம் சொல்லுவோம், நிறைய திரைத்துறையிலே வந்து அரசியலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் கேட்டிருந்தார், அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும் நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்களே அது எப்படி முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஜாதக ரீதியாக ஆட்சிக்கு வரக்கூடிய அமைப்பு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், பொதுவாக வந்து வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்க சமுதாயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து அவர் தான் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்தது அப்படிங்கிறது பொதுவான கோணங்கள். ஆனால் சாஸ்திர ரீதியான அடிப்படை கோணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ராசி அதிபதி நீச்சமாக இருக்கும் பொழுது அரசியலில் வரலாங்கிற பேச்சு இருக்கலாமே தவிர்த்து அரசியலில் முதன்மையாக இருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து முக்கியமாக எடுத்து சொன்னோம். அன்னைக்கு வந்து வருத்தப்பட்டவர் இன்னைக்கு வந்து இப்படி இதெல்லாம் சொன்னீங்க எந்த சாஸ்திரத்தில்
படிச்சீங்க எந்த புத்தகத்துல படிச்சீங்கன்னு இப்ப கேட்டுட்டு இருக்காரு. ஓரளவு சாஸ்திரம் கத்துக்கிறாரு. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராசி அதிபதி. இந்த உபஜய லாபஸ்தானத்துல சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அந்த லாபத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லாபஸ்தானாதிபதியோ அல்லது உங்களுடைய ராசி அதிபதியோ நீச்சம் இல்லாமல் இருக்கணும். ராசி அதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம நல்லா இருக்க முடியும்ங்கிற விஷயம். அப்ப ராசி அதிபதி நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காலங்களில், இப்போ சில பேர் வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, அவர் சின்ன கஷ்டமாக இருந்தீங்களேன் அவர் அவ்வளோதான் இப்போ இனி அவர் எந்திரிச்சு வர முடியாது, அவர் வேலையும் போயிருச்சு தொழிலும் போயிருச்சு வீட்டில் வேறு பிரச்சனை ஆயிருச்சு இல்லை குடும்பம் கூட பிரிஞ்சிருக்கலாம் எல்லாமே போயிருச்சு இனி அவ்வளோதான் அவரெல்லாம் நீ எங்கே அப்படின்னு பேசுவாங்க. சில பேர் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எல்லாமே இழந்தால் கூட அவர் வளர்ந்து வந்துட்டு இருப்பாருங்க. இது எப்படின்னா அவருடைய யோகம், அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகம், கிரக நிலைகள், நமக்கு இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த பாதகமான உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு துன்பங்கள் வந்தாலும் அதை அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியத்தை கடவுளுடைய அனுகிரகத்தால் நவகிரகங்கள் கொடுக்கும், கொடுத்துத்தான் ஆகணுங்கிறது பொதுவான விதி. கரு உருவாகும் போதே கடவுளால் விதிக்கப்பட்ட அந்த பலனுக்கு வாய்தா கிடையாது. நம்ம இடையில வந்து நம்ம நிறைய சாப்பாடு போட்டாலோ நிறைய தானம் பண்ணாலோ நிறைய உதவி பண்ணாலோ நிறைய நம்ம தர்மகாரியம் பண்ணாலோ நமக்கு வந்து புண்ணியம் வருது அப்படிங்கிறத விட எங்களுடைய கரு உருவாகும் போதே உங்களுக்கு வந்து புண்ணியமும் கண்ணியமும் ஆயுள் காலமும் உங்களுடைய சுக போகங்களும் நிச்சயிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானிக்குது. அந்த வகையில் வந்து நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க சொல்லி நல்லதாக இருக்கிறதுக்காகவோ அல்லது நம்ம அடுத்து வரக்கூடிய காலங்களை நல்லா வரணுங்கிறதுக்காகவோ நமக்கு நல்ல மனைவி அமையணுங்கிறதுக்காகவோ அல்லது நம்ம வாழ்க்கை வந்து சுகபோகமாக இருக்கணுங்கிறதுக்காகவோ தர்மம் செய்வது தர்மம் கிடையாது. ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் நீ எப்படி இருந்தாலும் என்னுடைய ஹேபிட் என்னுடைய மனசில் வந்து ஒரு இது விஷயம் இதுதான், நான் நாலு பேர் நல்லது செய்யணும், அடுத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்குது, அடுத்தவங்க ஆறுதல் சொல்றது எனக்கு பிடிக்குது, அடுத்தவங்க கஷ்டப்படும் போது நான் ஏதாவது உதவி செஞ்சா எனக்கு பிடிக்குதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்க வளர்த்து பாருங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தில் அதாவது மிகப்பெரிய அதாவது ஞானிகளுக்கும் தெரியாத மிகப்பெரிய ஏணியை தொட்டு பார்க்கக்கூடிய அமைப்பு நிச்சயமா கிடைக்குதுங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை. சார், இப்போ வந்து இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்னு ஒரு முறையை நம்ம பின்பற்றிட்டு வரோம். அதாவது பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் ஆண்கள் சனிக்கிழமையும், இதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதை எப்படி செய்யணும் முறைப்படி? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆயுள் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. எப்படி ஒரு குழந்தை ஜனனமாச்சுன்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 11 மாதம் அதாவது ஒரு வயசு முடிகிறதுக்குள்ளே முடி எடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் வழக்கமாக கொடுத்துருக்குதோ அதே மாதிரி வாழ்நாளில் வாழுகிற வாழ்க்கையில் வந்து வாரம் ஒரு முறை ஆயுள் ஸ்நானம் என்னதே வச்சு குளிக்கணுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ சாஸ்திரம் சொல்லும், வருடம் இருமுறை, மாதம் இருமுறை, வாரம் இருமுறை, அப்புறம் வரும் வாரம் ஒரு முறை அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொல்லி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா வருடம் இருமுறை வந்து பேதி மாத்திரை சாப்பிட்டோ அல்லது வேறு வகையான விரதங்கள் இருந்துகிட்டு இருந்தோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வயிறை உடம்பை வந்து சுத்தப்படுத்திக்க அப்படிங்கிற விஷயத்தை வருஷத்துக்கு இருமுறை கையாளுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதம் இருமுறை, மாதம் இருமுறை அப்படிங்கிறது நம்ம என்னதான் மனைவி சம்பத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தால் கூட அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு இருமுறை தான் வச்சுக்கணுங்கிற விஷயத்தை வந்து நமக்கு வழக்கமாக சொல்லியிருக்குது. இதில் வந்து மருத்துவம் சொல்லும், மற்ற விஷயங்கள் சொல்லுது, விஞ்ஞானம் சொல்லுது, ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதை வந்து பார்த்திங்கன்னா உடல் உறவுன்னு சொல்லுது. ஆனால் நம்மளுடைய மெஞ்ஞானம் பாருங்க, அதே ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த விஷயத்தை வந்து தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தோடு சொல்லுது. இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி மாதம் இருமுறை தான் தாம்பத்தியம் இருக்கணுங்கிற விஷயத்தை வச்சிருக்குது. அதே மாதிரி வந்து வாரம் இருமுறை, வாரம் இருமுறை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கோயிலுக்கு போகிறது புண்ணிய காரியம் செய்கிறது மற்ற விஷயங்களை அதில் கவனிக்கிறது வந்து வாரத்தில் இருமுறை தனியாக அதுக்காகவே ஒதுக்கிக்கணுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது. அதிலே வாரம் ஒரு முறை அப்படிங்கிறது, வாரம் ஒரு முறை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆயில் ஸ்நானம் செய்யணும். உடம்பு முழுவதும் வந்து ஆயில் போட்டு அதாவது எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இதில் வந்து தேங்காய் எண்ணெயும் தேய்க்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கும்போது சருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் ஸ்கின் வந்து ஒரு சைனிங்காக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ க்ரீம் வாங்குறோம், என்னென்னமோ பார்லருக்கு போய்கிறோம், என்னென்னமோ உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் வந்து சாதாரணமாக தேய்க்க வேண்டிய இந்த எண்ணெய் வந்து சருமத்தில் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே வருகிற ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோயும் அவ்வளவு எளிதாக உங்களை தாக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் வந்துட்டு இருக்குது. அந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் வாரம் ஒரு முறை ஆயுஷ் ஸ்நானம் பண்ண சொல்லியிருக்குது. இந்த பாருங்கள், வாரம் ஒரு முறை ஆயுள் ஸ்நானம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை வச்சுருக்குது. பெண்கள் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா உச்சியில் எண்ணெய் வைக்காமல் குளிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் உச்சியில் வந்து கொஞ்சமாவது எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய வெயில் வராதுக்கு முதலே ஒரு 7 மணிக்குள்ளே குளிச்சு பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் கண் நோய் வராது. இன்றைக்கி 2ஆம் வகுப்பு படிக்கிற பையனை வந்து கண்ணு கண்ணாடி போட்டுருக்குறாப்புல அந்த மாதிரியான விஷயமெல்லாம் வராமல் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இது இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்கள் உடம்புல வந்து சீதோஷணம் தட்ப வெப்பநிலைக்கு வெளியில் பார்க்குறோம் இல்லையா, கொஞ்சம் மோடம் போட்டு வந்துருந்தீங்களே இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குதுன்னு சந்தோஷப்படுவோம்.
வெளியில் இருக்கிற வெயில் கிளைமேட் கூலிங்கெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறோமோ நம்ம உடம்புல வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த சூடு அதாவது உஷ்ணங்கிறது வந்து சரியான அளவில் இருக்கணுங்கிற விஷயம் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அதை வந்து சரியான படுத்தக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து 7 நாட்களுக்கு வந்து உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தட்ப வெப்பநிலைகளை சீராக வைக்கக்கூடிய ஒரு வேறான அமைப்பு தான் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அது பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை, ஏன்னா பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை உச்சியில் எண்ணெய் வைக்கும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய வாரம் முழுவதும் வரக்கூடிய திஷ்டி தானாக விளைகிறது. நீங்கள் திஷ்டிக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை பெரிய பூசணிக்காய் சுற்றி ரோட்டு போட வேண்டியதில்லை. வெள்ளிக்கிழமை காலையில் உச்சியில் வந்து எண்ணெய் வச்சு குளிச்சு பாருங்கள், பெண்களுக்கு கண்டிப்பாக திஷ்டி வராது. வெள்ளிக்கிழமை உச்சியில் எண்ணெய் வச்சு தலையில் தண்ணி ஊற்றும்போது அந்த தண்ணி வந்து கங்கா ஸ்நானம் அதாவது கங்கா தீர்த்தத்துக்கு இணையாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பெண்கள் வந்து உள்ளங்கையில் உச்சந்தலையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு குளிச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டுருக்கும். இவ்வளோ அம்சம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு ஏன் சனிக்கிழமை அப்படின்னா, ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவியை தன்னுடைய மக்கள் அதாவது பிள்ளைகளை தன்னுடைய உறவுகளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பெண்கள் கஷ்டப்படுறாங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை, ஆனால் ஆண்கள் அதை விட அவமானப்படுறாங்கிறத உண்மை. ஆண்களை பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறது ஒன்று. அதே மாதிரி ஆயில் அதிகமாக இருக்கணும் குடும்பத்தில். குடும்ப தலைவருங்கிறது வந்து ஆயில் அதிகமாக இருந்தால் தானே குடும்பத்தை மொத்தத்தையும் காப்பாற்ற முடியும். குடும்ப தலைவரே இல்லைன்னு வைங்களே நம்ம வந்து என்ன பண்ண முடியுங்கிறது இருக்கு இல்லையா? அந்த குடும்ப தலைவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆயில் பங்கமோ அல்லது கண்டமோ இருந்தது அப்படின்னா அந்த ஆயில் பங்கத்தையும் கண்டத்தையும் அடியோடு தவிர்க்கக்கூடிய அமைப்பு இந்த 7 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சனிக்கிழமை நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற குளிப்புக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயமும் இருக்குது. சாதாரண எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், சாதாரண சாப்பிட்றோம், சாதாரண படுக்கிறோம், சாதாரண கல்யாணம் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லாமல் பெற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக வாழாமல் தனிப்பட்ட ஒரு முறையில் நீங்கள் வாழ்க்கைங்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. நம்ம சாஸ்திரம் நிறைய விஷயங்களை சொல்லி வச்சிருக்குது, நம்ம நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க. அதாவது நம்ம கோமணம் கட்டி வேட்டி கட்டி சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கிறது இல்லை. இதே விஷயத்தை வந்து காப்பி அடித்து சின்ன இதில் வந்து 100ல் 1 பங்கு வந்து அதாவது கோட்டு போட்டு டை போட்டு சொல்லும்போது நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் அப்படி இல்லாமல் நம்ம சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. என்ன தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தாலும் சரி, காலையில் எழுந்திருக்கிறதா இருந்தாலும் சரி, சாதாரண போடக்கூடிய வஸ்திரமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நாகரிகங்கிற பேரில் எத்தனையோ வஸ்திரத்தை உபயோகப்படுத்துகிறோம். சாதாரண சாமி இப்போது வந்து பார்த்திங்கன்னா வஸ்திரத்தை மாற்றும்போது திற போட்டுடுறோம், வஸ்திரம் மாற்றும்போது சாமியை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்பகலில் பப்ளிக்கில் வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்துட்டுருக்குறோம், எவ்வளோ விஷயங்களை வந்து தாறுமாற பண்ணுறாங்க, பண்பாடு வந்து சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. படிப்பு படிப்புன்னு படிப்புக்கு கொடுக்குற விஷயத்தை விட பண்பாட்டுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழ முடியுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய பரிகாரங்களையும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன்களையும் விரிவாக எங்களுக்கும் எங்கள் நேயர்களுக்கும் சொன்னீங்க. எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. நெஞ்சுக்கிடைய நேயர்களே, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நேயர்களே, ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டு இருக்கு. 9904013137, மற்றொரு எண் 9952999118. இந்த 2 எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.